அண்ணா கவனிடாக்கண்ணா, ஒரு சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு என்ன கொடுத்திருக்கிறாங்க அவங்க? 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளை. இப்ப நான் வந்து இது கொஞ்சம் வரைய முடியாது இதுலன்றதுனால இப்படி எடுத்திருக்கேன். நம்ம சும்மா புரிதலுக்காக ஒரு ரெக்டாங்கிள் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இது வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, என்ன அது உருளைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல ஆரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த உருளையில இப்ப இங்க ஒரு வட்டம் போடுறேன் சும்மா, இது ஒரு உருளை ரைட் அடிக்கண்ணு. இப்ப இதுல இந்த ஆரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சென்டிமீட்டர். எவ்வளவு அடிக்கண்ணு? 1 சென்டிமீட்டர். இதனுடைய உயரம், இதனுடைய உயரம் இது இல்லையா, இது எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். இதுல அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோளத்தை இது பண்ணணும் நீங்க, புரியுதா? அப்ப இங்க பாருங்க, இப்படி வைக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, கரெக்டா இந்த விட்டமும் இந்த விட்டமும் ஒரே மாதிரி பாருங்க, இதுல இருக்கிறது இதுவும் கரெக்டா இருக்கணும், புரியுதா? நிறைய குழந்தைங்களுக்கு இதுல என்ன டவுட் அப்படின்னா, எதுக்கு மிஸ் அப்ப இந்த உயரம் அப்படின்னு? உயரம் கிடையாது டிக்கண்ணு, இதுல அதிகபட்ச கன அளவுன்னு போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, கவனி இந்த ஆரம் இருக்குது இல்ல, இந்த ஆரம் வந்து இதனுடைய ஆரமா வரும் ரைட்டுங்களா, இதனுடைய ஆரமா வரும். இங்க பாருங்க, இது இது வந்து ரைட்டா 1 சென்டிமீட்டர். இந்த ஸ்பியர்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உயரமும் ஆரமும் சமம்னு பாத்துருக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உயரமும் ஆரமும் இப்படி சமம், அப்ப இது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உன்னால என்ன பண்ண முடியும், இந்த கோளத்தை வெட்டி எடுக்க முடியாது. அதான் இங்க போட்டிருக்குது பாரு, கரெக்டா புரியுது? இது உயரம் 5, என்னால கொஞ்சம் கரெக்டா வரைய முடியாதுன்றதுனால ஏற்கனவே வரைஞ்ச படத்தை வச்சேன். இப்ப இதுல புரியும் நினைக்கிறேன், ஏன் 5 சென்டிமீட்டர் இருக்குது மிஸ், ஏன் மிஸ் இந்த 5 சென்டிமீட்டருக்கு இதை ரைஸ் பண்ண முடியாதா? கிடையாது, உன கோள வடிவம் வரணும், இந்த எட்ஜை விட்டு வெளியில வரவும் கூடாது, அதே மாதிரி இந்த கீழையும் போக கூடாது. அப்ப இதுல இன்னொரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கணும், இதுவும் இதுவும் ஈக்குவல், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இது 1 சென்டிமீட்டர்னா இங்கேயும் என்ன இருக்கணும்? 1 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்ப ஆரம் வந்து கண்டிப்பா என்னது? 1 சென்டிமீட்டர் தான். நம்ம ஏற்கனவே இதுல படிச்சிருக்கிறோம் என்னன்னு, கோளத்தினுடைய கன அளவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த படத்தை கண்ணு முன்னாடி கண்ணை முன்னின்னு அப்படி இந்த படம் நிக்கும், ப்ளூ கலரும் பச்சை கலரும், ப்ளூ கலரும் பச்சை கலரும் நிக்கும் இல்லையா? அப்ப இது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு, இது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு, எத்தனை பை ஆர் ஸ்கொயர்டு? 2 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு. ஆனா ஹெச்ன்றது என்ன அப்படின்றது இங்க சொன்னோம், என்னது? விட்டம், 2 ஆரம், புரியுதுங்களா? கூம்பின் விட்டங்கள் கூம்பின் உயரத்திற்கு சமம், கோளம் மற்றும் கூம்பின் விட்டங்கள் கூம்பின் எதனுடைய இதுக்கு உயரத்திற்கு சமமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஹெச் ஈக்குவல் டு என்னது? 2 ஆர்ன்னு போடணும், இந்த கூம்பினுடைய உயரத்துக்கு சமமா இருக்கும் ரைட்டுங்களா? அதனால என்ன போட்டிருக்கிறோம் நம்ம, இங்க 2 ஆர்ன்னு போட்டா 4/3 பை ஆர் கியூப்னு வருது, புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன போடலாம் நம்ம, கோளத்தின் கன அளவு நடிக்கணு, கோளத்தின் கன அளவு. இது வந்து புரிதலுக்காக, இது தேவையில்லை, இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த 5 கொடுத்ததுனால இந்த 5 வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, கிடையாது. அதிகபட்ச கன அளவுனா இந்த 1 சென்டிமீட்டர் போது, இங்க 1 சென்டிமீட்டர் நீ இது பண்ணும்போது இவ்வளவுதான் வரும். அப்ப 4/3 பை ஆர் கியூப், ஆர் இருக்கிற இடத்துல என்ன போடணும் நம்ம, 1 1 கியூப், அப்ப என்ன வரும்? 4/3 பை. அப்ப என்னடாக ஆன்சர்? இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இதுதான் 4/3 பை கன சென்டிமீட்டர், கன அளவுன்றதுனால கன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ.